கணவருக்காக. என்ன பத்மினி, நம்ம எங்கேயோ மறைச்சு வச்சிருந்த குழந்தை இங்க வந்து சேர்ந்துருச்சேன்னு பயப்படுறியா? நீ மறைச்சு வச்சிருந்தாலும் தெய்வம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது குழந்தை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து சேர்த்துரும். உன் திப்பை எதுவும் நடக்காது பத்மினி. வா, வந்து குழந்தைய கையில வாங்கிக்கிட்டு இனிமேலாவது திருந்துற வழிய பாரு. நிறுத்துங்க, யார் சத்தம் போடாதீங்க. இதுல எங்க குழந்தை இல்ல, யாரும் வெளியே போங்க, வெளியே போங்கன்றல்ல வெங்கட். இவங்க எல்லாம் வரமேல பெத்த குழந்தைங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க போல் இருக்கு. ஏதாவது பணத்தை கொடுத்து அனுப்புப்பா. உங்க குழந்தைய இது? நீங்க போஸ்டர்ல போட்ட குழந்தை மாதிரியே இருக்கு பாருங்க. உங்க குழந்தை இது? இந்த பாருமா, எங்க குழந்தை எங்களுக்கு அடையாளம் தெரியும். பேசாம தூக்கிட்டு போங்க. ஐயா ஐயா, இங்க பாருங்க ஐயா, இந்த குழந்தைய வச்சுக்கீங்க. அதை எப்படிமா வச்சுக்க முடியும்? பேசாம போமா. ஐயா, நாங்கதான் காலங்காலமா வறுமையிலையும் பசியிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த குழந்தையாவது வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் தான் எங்க கொண்டு. சரி, வறுமைக்காக பெத்த பிள்ளை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம ஊர்ல இந்த பிசினஸ் தான் இல்லாம இருந்துச்சு, இப்ப இதே ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாரும் போங்க. ஹரி, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சு உள்ள வாங்கப்பா. பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பணம் தரலாம்னு நினைச்சேன், இப்ப அதுவும் கிடையாது. தூக்கிட்டு போங்க. இப்ப போறீங்களா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரவா? எல்லாரும் போங்க. சமயம் வரும்போது மாட்டி விடணும் நினைக்காம உன் பொழப்ப பாரு. என்ன ஹரி, இப்பதான் சாப்பிட்ட நீ? வேண்டாம். டேய் குடிடா, நேரத்துல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்தவங்களுக்கு பதில் சொல்லி சொல்லி களைச்சு போயிருப்ப. காஃபி தானே, சாப்பிடு. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? பணத்துக்காக பெத்த பிள்ளை யாராவது விற்க வருவாங்களா? இது இன்னைக்கு நேரத்தான் நடக்குது, காலங்காலமா நடக்குது. கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக என்னவோ பா, நான் இந்த மாதிரி படிச்சதும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அதுவும் அம்மாவே பெத்த பிள்ளைய கொண்டு வந்து விக்க வராங்களே. எப்படியும் ஆம்பளை பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் பொண்டாட்டி வந்துருவா. அப்புறம் பெத்தவங்களை விட்டு ஓடிட போறான். அதுக்கு இப்பவே நல்ல விலைக்கு வித்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. நான் தான் கதிர்வேலுகிட்ட கையில குழந்தையோட யாரும் வந்தாலும் உள்ள அனுப்ப வேண
விடுன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஏன்பா அப்படி சொன்னேன்? ஒருவேளை உண்மையிலே நம்ம பிள்ளை யாராவது தூக்கிட்டு வந்தா என்ன செய்யறது? கதிர்வேலுக்கு நம்ம குழந்தை அடையாளம் தெரியும் நீ. அது மட்டும் இல்ல, நம்ம பார்த்தி பத்திரமா எங்கேயோ இருக்கான். நாம தான் அவனை முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். யாரும் அவனை தூக்கிட்டு வர மாட்டாங்க, அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது. ஏங்க, நீங்க இந்த சந்தியா கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் வந்து அவகிட்ட பேசி
சந்தியா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சந்தியா அந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும்னா முதல்ல அவ குழந்தை கிடைக்கணும். இல்லைன்னா யாரு கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டா. நான் பேசி பாக்குறேங்க, ஒருவேளை நான் சொன்னா கேட்டாலும் கேப்பா. சந்தியா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணனையும் அண்ணியும் பேசினதை கேட்ட இல்ல. அண்ணியாலதான் சந்தியா அந்த வீட்டுக்கே மருமகளா வந்தா. விக்ரமுக்கும் சந்தியாவுக்கும் எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் அண்ணிதான் எப்பவுமே அவளுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அது சந்தியாவுக்கே தெரியும். இருந்தாலும் அண்ணியே மனசு புண்படுற மாதிரி பேசிட்டா, நம்மெல்லாம் அவன் முன்னாடி நிக்கவே முடியாது. சந்தியா ஏன் இப்படி மாறினான்னு எனக்கு புரியவே இல்லை. சந்தியாவோட சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் அவ கவலை நமக்கு புரியும். யானை மாதிரி மிருகங்களே தன் குட்டியை காணும்னா தான் இருக்கிற இடத்த அடிச்சு தோசம் பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க. மிருகங்களுக்கே அந்த உணர்ச்சி இருக்கும்போது சந்தியாவுக்கு இருக்காதா என்ன? சந்தியாவோட கோபம் மறைஞ்சி அவ பழைய மாதிரி மாறணும்னா அதுக்கு ஒரே வழி அவ குழந்தை கிடைக்கணும். அது வரைக்கும் அவ கோபம் மாறாது. நேத்து நைட் ரோஜா கூட போன் பண்ணி விசாரிச்சா, பேப்பர்ல வந்த விளம்பரத்தை அவளும் பார்த்தாளா. பாவம், அவளால தாங்கிக்கவே முடியல. போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அழுதுட்டா. ரோஜா ஒரு குழந்தைய பெத்தவதானே, தாய்ப்பா சொன்னா என்னன்னு அவளுக்கு புரியும். ரோஜாவுக்கு விக்ரம் மேல பாசம் அதிகம். அண்ணன்னு உயிரை விடுவா. முதல்ல ரோஜாவுக்கு போன் பண்ணி ஒரு தடவை இங்க வீட்டுக்கு வந்துட்டு போச்சு சொல்லிருக்கேங்க. மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு அவரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கா. நான் மாப்பிள்ள கிட்ட பேசட்டுமா? வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லேன்னு மாப்பிள்ள கோச்சுக்குவாரு. வேண்டானே, வீட்டில் சந்தோஷமான விஷயம் ஏதாவது நடந்தால் அவகிட்ட சொல்லலாம். இதை போய் அவகிட்ட சொல்லிக்கிட்டேன். நம்ம மாப்பிள்ளையை பற்றி தான் நமக்கு தெரியுமே. நாம ஏதாவது சொல்ல போய் அவர் யாரை விடப்போ ஏதாவது பேசுவார். இருக்கிற கவலை போதாதுன்னு அந்த கவலை வேற நமக்கு வந்துடும். ஆமாங்க, ஹரி சொல்றதும் கரெக்டு தான். ரோஜா எப்படி இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவா? அவளா வந்தா வரட்டும், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். என்ன அப்படி பாக்குற? நீ என் பேச்சை கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பேசுனல்ல, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, வண்டியில இரு. இல்ல, நான் இப்ப அங்க வரல. எங்க வீட்டுக்கு போய் எல்லாரையும் பாத்துட்டு வந்தாதே எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் இப்போ உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் வரல, உன் வீட்டுக்கு தான் போறோம். வா வா. இப்படி பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருந்து என்ன கூட்டிட்டு வந்தா மரியாதையாவது இருந்திருக்கும். என்ன பாக்குற? இப்படி பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருந்து கூட்டு வந்தா மரியாதையா இருந்திருக்கும் நினைக்கிறியா? சில நேரத்துல நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். இப்பவும் அதை தான் பண்ணிருக்கேன். வண்டியில இரு. வா. இங்க என்ன வேடிக்கை பாக்குற? வண்டி எடு. என்னங்க அக்கா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கறாங்க. ஏதாவது சொல்லி குடுமா? என்னங்க, ரோஜாவும் மாப்பிள்ளையும் வராங்க. என்ன பாக்குற? மீட்டர்ல சூடு வச்சிருக்கேன்னு பாக்குற.
ஆட்டோ ஓடுற வேகத்தை விட மீட்டர் ஓடுற வேகம் அதிகமா இருக்கும். பேலன்ஸ் கூட சில்லறலாம் இல்ல, சில்லற கூட சில்லற இல்லையா? இந்த 47 ரூபா கிளம்பு கிளம்பு. ஆ ஓட்ட ஒண்டிக்கு பேச்ச போலாம். சில்லற தானே, அவனை வச்சுக்கிட்டுமே வர வேண்டியது தானே? அது என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன், அந்த சில்லற காசை சம்பாரிச்சு பாப்போம். காசுனா காசு தான், கணக்குனா கணக்கு தான், புரியுதா? நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், யார்கிட்ட ஏமாற மாட்டேன். என்ன பத்தி தெரியல? தெரியும், வாங்க. அது கிளம்பு. வாங்க மாப்ள, வாரோஜா. அம்மா என்னாச்சுமா? நம்ம வீட்டுல மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? வீட்டுல இருந்த குழந்தை எப்படிமா காணாம போகும்? ரோஜா, அதான் எல்லாத்தையும் நீ போன்ல பேசிட்டல்ல, மறுபடியும் ஏன் நேர்ல பாக்கும்போது இதையே கேக்குற? எல்லாரையும் பாக்கணும்னு தானே வந்த? நல்லா பாரு போதும். அதுக்கு இல்ல மாப்பிள, குழந்தை எப்படி காணாம போச்சுன்னு ரோஜாவுக்கு தெரியாது இல்ல, அதான் கேக்குற. யார் சொன்ன அவளுக்கு தெரியாதுன்னு? அம்மாவும் மகளும் போன்லயே எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு. எப்பவும் கஷ்டத்துல இருக்கவங்களை பார்க்க போகும்போது அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்த சம்பவத்தையும் ஞாபகப்படுத்த கூடாது, புரியுதா? சரி சரி, உங்களை பார்த்தாச்சு, பெரியவங்க எங்க அவங்களே பார்த்துட்டா நாங்க கிளம்பிடுவோம். என்ன மாப்பிள, இன்னும் வீட்டுக்குள்ளேயே முழுசா நுழையில, அதுக்குள்ள கிளம்புறத பத்தி பேசுறீங்களே? இங்க என்ன கல்யாணம் நடக்குது, உட்காந்து சாப்பிட்டு போறதுக்கு. கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கோம், அவ்வளவுதான். கல்யாண வீட்டுல நான் உட்காந்து சாப்பிட மாட்டேன். இங்க எப்படி, கல்யாணம்னா பந்தி, கருமாதினா பந்தி, மனுஷனுக்கு எங்க போனாலும் சாப்பிடுறதே வேலையா போச்சு. வாங்க மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? எங்கேயாவது நேரில் இப்படி பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வேண்டியது, அதுக்கு நாங்களும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல வேண்டியது. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம் சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு உண்மையிலேயே என் மேலே அக்கறை இருந்தா என் வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கணும், இல்லை என் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நேரில் பார்க்கும்போது கேட்டால் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக கேட்குறீங்கன்னு அர்த்தம். ரோஜா, பெரியம்மாவை போய் பார்த்துருவாமா? அப்படியும் கூட்டுப்போம். இந்த வருஷம் நோபல் பரிசு நம்ம ரோஜாவுக்கு தான் தரணும். இந்த ஆள் கூட வாழ்றதுன்னா ரோஜாவுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும். நீங்க படுங்க. மெதுவா பெரியமா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். கஷ்டம் வந்தா தனியா வராது, மொத்தமா தான் வரும். கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஏதோ ரஜினி படம் ரிலீஸ் ஆன மாதிரி தெருவுக்கு தெரு போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்க. யாரு யாருன்னு கேக்குறல்ல? நான் தான் பத்மினி. ஆ இங்க வரேன்.
வாங்க வாங்க வாங்க. இந்த வரவேற்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் சொன்ன வேலையை செஞ்சியா? என்ன வேலை? என்ன நீ வர வர ஏதோ புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க. இந்த வீட்டை மாத்த சொல்லி பணம் கொடுத்தல, அதை என்ன பண்ண? ஓ அதுவா, நீங்க கொடுத்த பணம் பத்தல மேடம். என்னது பத்தலையா? நீ என்ன வசந்த மாளிகைக்கா குடி போற? இப்பனா குடிசை வீட்டுக்கே 10 மாசம் அட்வான்ஸ் கேக்குறாங்க. சரி, நான் கொடுத்த பணத்தை என்ன பண்ண? எல்லாம் இந்த குழந்தைக்கே செலவாய் போச்சே. குழந்தைக்கு அவ்வளவு செலவா மேடம்? குழந்தைக்கு தான் இருக்கிறதுலயே அதிகமா செலவாகும். பெரியவங்களா இருந்தா 3 வேளை சோத்த வடிச்சு ஏதாவது ஒரு குழம்பு இருந்தா போதும். ஆனா குழந்தைக்கு அப்படி இல்லையே. பால் வாங்கணும், மருந்து வாங்கணும், அடிக்கடி உச்சா போயிட்டானா பேட் மாத்தணும், பவுடர் செலவு இருக்கு, அப்புறம் புது துணி வாங்கணும், இவ்வளவு செலவு இருக்கே. பணம் எல்லாம் செலவாய் போச்சு மேடம். நீங்களும் புள்ளைய பெத்திருந்தா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். யாரோ பெத்த புள்ளைய தூக்கிட்டு வந்தவங்க தானே நீங்க. போய் மூடுறியோ? எனக்கு ஒன்னும் நீ கிளாஸ் எடுக்க வேண்டாம். என்ன, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. பத்மினி கார் நிக்குது, அந்த வீட்டுக்கு போயிருக்காளா? என்னது நகை கேக்குறல, வாய் மூடிட்டு நிக்கிற, பேசு. சொன்ன கேளுங்க மேடம். பத்மினி, குழந்தைக்காக தான் எல்லாம் செலவாயிடுச்சு. பத்மினி, சந்தியா, சந்தியா வா வா. இவன் கிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்ல சொல்லிருந்தா. எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு ஒரு ஆள் தேவைன்னு கேட்டாங்க, அதான் சொல்ல வந்தேன். இவ கிட்ட பேசிட்டு உன்ன வந்து பாக்கலான்னு இருந்தேன். என்ன பாக்குற? இந்த வீட்டுல இருந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்துச்சு, இப்ப திடீர்னு சத்தத்தை காணுமா? அதான் தூங்கி இருப்பான். இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அழுதுட்டு இருந்தான். சரி, குழந்தைனா அழுதுட்டு தானே இருக்கும். நீ வா, நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். வா. என்ன செஞ்ச பாக்குறேன், இந்த மாதிரி நிறைய போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டி இருக்காங்க. இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா சந்தியா? எனக்கு எப்படி தெரியும் பத்மினி? அந்த வீட்டுல இருக்கிற உனக்கு தான் இத பத்தி தெரியும். எனக்கு தெரிஞ்சு எந்த தகவலும் வரல. போஸ்டர் மட்டும் இல்ல, பேப்பர்ல கூட குழந்தை போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. என்னை ஏமாத்துறதுக்காக நடத்துற நாடகம் இது. குழந்தை வெளியே எங்கேயாவது இருந்தா தானே வர்றதுக்கு. என் குழந்தைய அவங்க தானே எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. எனவும் எனக்கு எதுவுமே புரியல சந்தியா. அத்தையும் மாமாவும் இப்படி கூட செய்வாங்கன்னு என்னால நம்ப முடியல. சரி வா, உன் வீட்டுக்கு போய் பேசலாம். வா. அண்ணன் கிடையாது, என் பெரியப்பா பையன். எனக்கு அண்ணன் முறை. அவங்க பிள்ளைய பத்தி ஏன் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க? அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, அதான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இருமா, குடம் நிரம்பட்டோம். பாதி குடம் தான் ரொம்ப இருக்கு, அதுக்குள்ள எடுத்துட்டு போற? வீட்டுல 2 குடம் தண்ணி இருக்கு, இது போதும். அந்த
அந்த பொண்ணு சொல்றது அத்தனையும் பொய். பொய்யா? ஆமா. அன்னைக்கு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இந்த புள்ளைய கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்லிச்சு. சரின்னு நானும் வீட்டுக்கு போய் அந்த புள்ளைய பாத்துக்கிட்டேன். ஆமா, உனக்கு எதிரி இந்த குழந்தைன்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, யாரோ ஒரு தெரிஞ்ச பொண்ணு குழந்தைய கொடுத்துட்டு போனாளாம், நான் திரும்பி வந்து வாங்கிக்கிற வரைக்கும் நீ இந்த குழந்தைய வச்சுக்கோன்னு அவகிட்ட சொல்லிட்டு போனாலாம். மற்றபடி அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னான். இப்போ என்னடானா, அந்த குழந்தைய அண்ணன் குழந்தைன்னு பொய் சொல்றான். தங்கம், எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம்தான். அந்த குழந்தைய பார்த்ததுல இருந்து இந்த போஸ்டர் இருக்கிற குழந்தை மாதிரியே இருக்குது.